Hi, na Shajeevana. 91 batch PG is at zoology the American College la nang na padichen. So innikku na Theni mavattathula mavatta aatchi thalaivara irken. So 91 kittatta vandu 27 varshathukku munnadi American College la padicha anubhavam andha anubhavam vandu innikku na irakkudiya enakku இந்த பணிக்கு ஒரு கண்டிப்பாக ஒரு ஃபவுண்டேஷன் கொடுத்துருக்கு அப்படின்னு சொன்னால் அதில் மிக இல்லை. அமெரிக்கன் காலேஜில் படிக்கிற டைமில் வந்து நமக்கு காலேஜில் வந்து நம்ம நார்மலாக படிக்கும் பொழுது வந்து புக்கை தவிர வேறு எதுவும் போகிறதில்லை அந்த மாதிரியான சூழ்நிலை கிடையாது. ஒரு ஹோல்சமாக ஒரு இண்டிவிஜுவலை உருவாக்குற விதத்தில் தான் ஒரு அனுபவமாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். குறிப்பாக சொல்லணும்னா எங்களுடைய டிசிப்ளின், அதாவது நான் எடுத்து படித்த டிசிப்ளின் வந்து சுவாலஜி. ஒரிஜினலாக இந்த அமெரிக்கன் காலேஜ் இங்கே இந்த மாதிரி மதுரையில் ஒன்று இருக்குது, இங்கே படிக்கணும் அப்படிங்கிறதுக்கு வந்து எனக்கு முக்கிய தூண்டுகோலாக இருந்தது வந்து என்னுடைய யூஜியில் படித்த எங்களுடைய ஹெச்ஓடி சார். அப்போது யூஜி படித்து முடித்த உடனே அடுத்தது பிஜிக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணும்போது சார் சொன்னாங்க, நீ ஏன் வந்து அப்ளிகேஷன் போடக்கூடாது, அப்போ வந்து அமெரிக்கன் காலேஜுக்குள்ளே போகணுன்னாலே வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதணும், ஸோ அப்போ அந்த டைமில் ஏன் அப்ளிகேஷன் போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சார் தான் எனக்கு முதல்ல சொன்னாங்க. ஸோ ஏதோ ஒரு விளையாட்டாக தான் போட்டது, அந்த அப்ளிகேஷன் போட்டது. அப்புறம் வந்து எக்ஸாம் எழுதணும், எக்ஸாம் எழுதி எல்லாம் மறந்துட்டோம். மறந்துட்டு திருப்பி அடுத்தது பிஜி லோக்கல் காலேஜஸ்ல எல்லாம் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு இருக்கும்போது ரிசல்ட் வந்துடுச்சு. ரிசல்ட் வந்துட்டு நாங்கள் எல்லோரும் கிளாஸ் ஃபஸ்ட்டு ஓரியன்டேஷன் ஒரு ப்ரோக்ராம் வச்சுருந்தாங்க. ஸோ ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம் போகும்போது எங்கள் கிளாஸில் 16 பேர் இருந்தாங்க, 4 பேர் பாய்ஸு, நாங்கள் மிச்சம் எல்லாருமே கேர்ள்ஸு. ஸோ பெரிய ஒரு கேங்காக இருப்போம் லேடிஸ் எல்லாருமே. ஸோ அப்போது தேடும்பொழுது ஒரு ஆளை காணும் சொல்லிட்டு தேடிட்டு இருந்தாங்க பாய்ஸே. நமக்கு 4 பேர் தானே இருக்கோம், இன்னும் ஒரு பையனை காணுமே அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருந்தாங்க. அப்புறம் பார்த்தா ஏன்னா என்னுடைய பேரில் வந்து பேர் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்ததுனால மிஸ்டர் ஷஜீவண்ணான்னு போட்டாங்க. ஸோ எல்லாருமே என்னடா நமக்கு கூட ஒரு பையனை காணுமே அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருந்தாங்க. அப்புறம் தான் ஓரியன்டேஷன் முடியும் போது தான் தெரிஞ்சது, ஓகே ஸோ நமக்கு இருக்கிற 5 பேர் இருக்கும்னு நினச்சா அதில் ஒரு ஆள் குறைஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட்டு எடுக்கிற அனுபவம் எடுத்த ஸ்டார்ட்டே வந்து ஒரு என்ன சொல்லலாம், ஒரு நல்ல ஒரு அனுபவமாக இருந்தது. இதில் முக்கியமாக சொல்லணும்னா நம்ம நார்மலாக ஸ்கூலில் படிக்கும்போது என்ன பண்ணுவோம், அண்டர்லைன் பண்ணி க்வெஸ்டின் இது சொல்லி அண்டர்லைன் பண்ணி படிப்போம். ஸோ மிஸ் அண்டர்லைன் பண்ணுவாங்க, அப்புறம் நம்ம மக பண்ணுவோம் படிப்போம். ஆனால் எனக்கு மக பண்ணி படிக்கிறதுனா ரொம்ப கஷ்டம், மோஸ்ட் ஆஃப் த டைம் மக பண்ணுறதுக்குனாலே முடியாது. ஸோ அப்படி இருக்கும்போது இங்கே எனக்கு அது வந்து அந்த இங்கே வந்து படித்தபோது எனக்கு அது ரொம்ப கை கொடுத்தது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா எதுவுமே படிக்க வேண்டிய அவசியம் கிடையாது, மக பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது, புரிஞ்சிருச்சுன்னா போதும், அது ஒரு இதாக இருந்தது. இன்னொன்று லைப்ரரியில் வந்து புக்ஸு நம்ம எப்போ வேணாலும் எடுத்துக்கலாம், எப்போ வேணாலும் போகலாம் அப்படின்றது வந்து ஒரு ரொம்ப ஒரு ஃப்ரீடம் இருந்த மாதிரி இருந்தது. மற்ற இடத்துல யூஜி முடிச்சுட்டு இங்கே வரும்பொழுது வந்து கம்ப்ளீட்டாக ஒரு ஃப்ரீடம், ஒரு புது அனுபவமாகவே கிடச்சிது அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு விஷயம் என்னென்னா எங்களுக்கு கிடச்ச ப்ரொஃபஸர்ஸ் ஆர்டிஎம் சார் வந்து எங்களுடைய ஹெச்ஓடியாக இருந்தாங்க. சார் தான் என்னுடைய கைடும் கூட. ஸோ அது எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் சொல்லலாம். சார் வந்து ஜஸ்ட் கைடுனா ஒரு ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு கைடு, இதை லைன் போட்டு இதுதான் அப்படி சொல்லிவிடுவார், மிச்சதெல்லாம் நம்ம தான் பண்ணணும். ஆனால் இதில் எல்லாத்தையும் தாண்டி எனக்கு இன்னொரு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்னென்னா ஜேசிபி சார் என்னுடைய மென்டர். ஸோ எவல்யூஷன் அப்படிங்கிற சப்ஜெக்டை வந்து ரொம்ப அதை வந்து ஒரு பிடித்த சப்ஜெக்டாக மாற்றினது வந்து சார் தான். ஷேக்ஸ்பியர்லேருந்து எல்லாத்தையும் கலந்து எவல்யூஷனுக்குள்ளார கொண்டு வந்து ஒரு எஸ்ஸே எழுத வைக்க முடியும் அப்படின்னு சொன்னால் ஜேசிபி சாரால் தான் முடியும். ஸோ அந்த விதத்தில் அந்த சப்ஜெக்ட் மேலே ஒரு ஆர்வத்தை தூண்டினதும் வந்து சார். ஸோ சாருக்கு நான் வந்து ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். ரெண்டாவது வந்து சாம் ஜார்ஜ் சாரோட கிளாஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டோன்னா இட் இஸ் நாட் அ சப்ஜெக்ட் அட் ஆல். ஸோ ஃப்யூச்சராலஜின்னு ஒரு சப்ஜெக்ட் கொடுத்துருந்தாரு, அந்த ஃப்யூச்சராலஜியில் வந்து நம்ம செமினார்ஸ் கூட அதுலேயே தான் பண்ணோம். எனக்கு வந்து தேர்ட் வேவ்னு ஒரு புக்கு கொடுத்து அதை படிக்க சொல்லியிருந்தாங்க. ஸோ க்ரியேட்டிவிட்டியை வந்து ஒரு ஆள் வந்து எவ்வளோ இம்ப்ரூவ் பண்ண முடியுமோ அதுக்கு வந்து இந்த சப்ஜெக்ட் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. ஸோ நம்ம ரெகுலராக படிக்கக்கூடிய நாங்கள் படித்த ஜுவாலஜி அப்படின்னு சொல்லி எடுத்துட்டிங்கன்னா நம்ம அனுபவம் கிடச்சது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பல்வேறு அனுபவங்கள் வந்து இதில் கிடச்சிது. இன்னொரு விஷயம் குறிப்பாக சொல்லணும்னா அதுவும் ஜேசிபி சாரால் தான். மதுரை மல்டி டிசிப்ளினரி மண்டம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரோக்ராம்ஸ் நடத்துவாங்க சார், அதில் வந்து நிறைய சப்ஜெக்ட்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க.
மதுரை ஒரு டைமில் வந்து மதுரை அழகர் கோயில் ஃபெஸ்டிவல் அங்கே கீழே நடந்த விஷயங்கள் இதெல்லாம் பற்றி ஒருத்தர் பேசினாங்க. எனக்கு நிறைய விஷயங்கள் ஞாபகம் இல்லை, பட் அது ஒரு அனுபவமாக இருந்தது. அந்த டைமில் நடந்த ஒரு பட்ஜெட் பற்றி ஒரு விவாதம், நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டுடைய யூனியன் பட்ஜெட் பற்றி, அது பற்றின விவாதம் நடந்தது. அதில் நிறைய விஷயங்கள் புரியல, பட் இருந்தாலும் அதில் ஒரு ஆர்வத்தை தூண்டு விதத்தில் நிறைய விஷயங்கள் வந்து தெரிய வந்தது. இது மாதிரி அன்னைக்கு நடக்கக்கூடிய காண்டெம்பரரி சப்ஜெக்ட்ஸ் பற்றி பேசுகிறதுக்கு அந்த ஒரு ஃபோரம் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. ஏன்னு சொன்னால் நம்ம காலேஜில் நிறைய நேரம் படிக்கும் பொழுது நமக்கு வெளியில் புக் பேப்பர் படிப்போம், இருந்தாலும் நிறைய விஷயங்கள் நமக்கு புரிகிற விதத்தில் சொல்லணும்னு சொன்னால் ஒரு நேரடியாக பேசும் பொழுது நிறைய விஷயங்கள் தெரிய வரும். ஸோ க்வெஸ்சன்ஸ் கேட்குறது, அது வந்து புரிய வைக்கிறது, இந்த மாதிரியான ஒரு தளம் கிடச்சிது. ஸோ அது காலேஜையும் தாண்டி லெசன்ஸையும் ரெகுலர் லெசன்ஸையும் தாண்டி பேசுறதுக்கான ஒரு வாய்ப்பு. இது எல்லாமே வந்து எதுக்காகனா ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு லைஃப் பியாண்ட் புக்ஸ், லைஃப் பியாண்ட் காலேஜை வந்து காமிக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. இன்னொரு விஷயம் எனக்கு குறிப்பாக ஒரு சோஷியல் சர்வீஸில் ஒரு இன்ட்ரெஸ்ட் ஏற்படுத்தின விஷயம் அப்படின்னு சொன்னால் ட்ரைபல் அவுட்ரீச் ப்ரோக்ராம் ஒன்று இருந்தது. ஸோ இதில் வந்து நம்ம மதுரை மெடிக்கல் காலேஜிலேருந்து டாக்டர்ஸ் வந்திருந்தாங்க, நம்ம காலேஜிலேருந்து வாலண்டியர்ஸ் நிறைய பேர், இவங்க எல்லோரும் நாங்கள் எல்லாருமே சேர்ந்து ஒரு வேனில் வந்து வத்தலக்குண்டு பக்கத்தில் ஒரு வில்லேஜ், ஒரு இன்டீரியர் ட்ரைபல் வில்லேஜ் போனோம். ஸோ அங்கே போயிட்டு அவங்களுக்கு வந்து மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்ஸ், அதாவது பேசிக்கலாக வந்து அவங்களுக்கு இனிஷியலாக இருக்கக்கூடிய என்னென்ன ஸ்மால் இன்டர்வென்ஷன்ஸ் என்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் வந்து மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃபர் பண்ணாங்க, அவங்களுக்கு மெடிக்கல் சர்வீசஸ் ஆஃபர் பண்ணாங்க. ஸோ அதுக்கு நாங்கள் அசிஸ்ட் பண்ணுறதுக்காக போயிருந்தோம். அது வந்து ஒரு மிகப்பெரிய அனுபவம், அன்றைக்கி வந்து ஒரு பெரிய ஐ ஓப்பனராக இருந்ததுன்னு சொல்லலாம். ஏன்னா எந்த போகிறது கூட வழி கிடையாது, ஒரு இடத்துல பஸ் வண்டியை நிறுத்திட்டு நாங்கள்லாம் ட்ரெக்கிங் மாதிரி தான் போனோம். போய் அவங்களுக்கு போய் பார்த்தது, அவங்களோட ஒன் ஹோல் டே ஸ்பெண்ட் பண்ணது எல்லாமே வந்து ஒரு மிகப்பெரிய அனுபவம். ஸோ இது மாதிரியும் இருக்காங்க, இவங்களுக்கு நமக்கு சர்வீஸ் பண்ணுறதுக்கு தேவைகள் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்ல ஒரு புரிதல் ஏற்பட்டது அந்த அனுபவத்தில் தான். ஸோ இது மாதிரி பல்வேறு அனுபவங்கள் வந்து கிடச்சிருக்கு. முக்கியமாக சொல்லணுன்னா ஃப்ரீடம் டு திங்க், ஃப்ரீடம் டு ரைட், ஃப்ரீடம் டு டிஸ்கஸ் மெனி திங்ஸ், அதுக்கான ஃபோரம் வந்து கிடச்சிருந்தது. ஸோ இதில் நாங்கள் இருந்தது லேடிஸ் ஹாஸ்டலில் பார்த்திங்கன்னா பசங்களுக்கு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும், எங்களுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸே கிடையாது. ஈவன் மிட் நைட் கூட உட்காந்து பேசுறது, டிஸ்கஸ் பண்ணுறது, இது எல்லாமே எக்ஸாம்ஸ் டைம்லலாம் லைக் இட் வாஸ் ஒரு கார்னிவல் மாதிரி தான் இருந்தது. ஸோ அதனால் ஒரு இப்போ கூட ஐ திங்க் இப்போ கூட அந்த டெம்போ வந்து மெடிக்கல் காலேஜில் மெயின்டைன் பண்ணுறாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக ஒரு காலேஜ் எப்படி அனுபவம் வந்து எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அந்த மாதிரியான ஒரு ஃப்ரீ அண்ட் கேர் ஃப்ரீ பட் அதே நேரத்தில் ஒரு ரெஸ்பான்சிபிள் சிட்டிசனாக ஒவ்வொருத்தரையும் உருவாக்குவதற்கு கண்டிப்பாக அமெரிக்கன் காலேஜ் வந்து எல்லாருக்கும் ஒரு படியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு அது ஒரு மிகப்பெரிய அனுபவமாக இருந்தது. அது மட்டும் இல்லை, இன்றைக்கி நான் இங்கே இருக்கக்கூடிய என்னுடைய லைஃப்லேயும் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு கண்டிப்பாக அமெரிக்கன் காலேஜ் ஒரு ஃபஸ்ட் ஸ்டெப்பாக இருந்ததுன்னு சொல்லலாம். ஏன்னா நான் எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடியுமே நான் யூபிஎஸ்சி ட்ரை பண்ணல. ஃபஸ்ட்டு நான் ட்ரை பண்ணது ஒரு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் தான் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணேன். ஸோ இது நான் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணது ஒரே எக்ஸாம் தான், படிச்சுட்டு இருக்கும்போதுலேருந்து எழுதணும். ஸோ அது கூட எனக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுன்னு சொல்லலாம். ஏன்னா படிச்சுட்டு இருக்கும்போது எழுதும்போதே சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், மைண்டில் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். ஸோ சப்ஜெக்ட்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் பொழுது எக்ஸாம்ஸ் எழுதுறதுக்கு இந்த படிக்கும் பொழுதே எழுதுனது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுன்னு சொல்லலாம். ஸோ அதே மாதிரி இந்த பல்வேறு அனுபவங்கள் வித் ஜேசிபி சார் ஏற்படுத்தி கொடுத்த அனுபவங்கள், மதுரை மல்டி டிஸ்பிளி இந்த பல்வேறு டிஸ்கஷன்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணது, செமினார்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணது, இது எல்லாமே கூட எனக்கு பல்வேறு தளங்களில் எஸ்பெஷலி இன்டர்வியூஸில் வந்து பேசுகிறதுக்கும் ஒரு தைரியத்தையும் ஒரு இண்டிபெண்ட்டாக திங்க் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பையுமே ஏற்படுத்தி கொடுத்ததுன்னு சொல்லலாம். கண்டிப்பாக நம்ம இப்போது படிச்சுட்டு இருக்கக்கூடிய பசங்களுக்கும் இந்த வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். தேங்க்யூ.